ஹலோ எவ்ரிவன், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் பார்த்தா மஞ்சுமல் பாய். இந்த படம் வந்து ஒரு மலையாள படம், ஆனால் தமிழ்நாட்டில் தான் அதிகமான ஸ்க்ரீனில் ஓடுது. அது என்ன காரணம் அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதாக ஃபஸ்ட் டைம் வந்துருக்கலாம், மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு மூவி ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. நிஜமாலுமே வந்து எடுத்திருக்க விதம் வந்து ரொம்ப அழகாகவே எடுத்திருக்காங்க. இந்த படம் ஏன் வந்து மலையாளத்தில் விட வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்லா ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா, வந்து படம் வந்து பாதிக்கு பாதி தமிழில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தா கேரளாவில் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஒரு 60-70% பார்த்தா வந்து படம் வந்து கொடைக்கானலாக ஷூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த கொடைக்கானல் ஏரியா வந்துட்டோம்னாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழில் தான் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து படம் எடுத்திருக்க விதம் பார்த்தா ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் பார்த்தா வந்து அந்த குணாக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து கமலஹாசன் நடித்த குணா படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த குணாக்குவுக்கான ஒரு வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. இந்த படம் வந்து 100 crore கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால் நானும் போய் பார்த்தேன், நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா, வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அந்தளவுக்கு பெரிய படம் எதுவும் வரல. பெரிய படம் வந்தாலும் படம் அந்தளவுக்கு எதுவும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. கொஞ்சம் படம்லாம் வந்து பெரிய ஹீரோ படம் வரதில்லை, ரொம்ப சுமாரான ஸ்டோரியோட தான் வருது. அதனால பார்த்தா வந்து அந்த படத்தோட இந்த படம் கம்பேர் பண்ணவும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரும் இந்த படத்துக்கு போறாங்க. நிஜமாலுமே வந்து எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பயமா இருந்துச்சு. அது வந்து ஒருத்தர் குழிக்குள்ள விழுந்துருவாரு, அது காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களான்னு வந்து ஒரு பயமா இருந்துச்சு. ஏன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லி வந்து எடுத்தது 2018 ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தா கடைசியில் ஹீரோவே செத்துருவாரு. அதனால வந்து எனக்கு இந்த மலையாள படம்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஹீரோ உயிரோடு இருப்பாரு செத்துருவாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுலேயே நான் பார்க்குற மாதிரி நிறைய இது வர ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருந்த இருக்காங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குணாக்கு வந்து இப்போ தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஓகே, நான் வந்து தியேட்டர்ஸில் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். ஆனால் வந்து படம் ஃபுல்லாக வந்து தமிழ்லேயே இருக்காது, மலையாளத்துலேயும் கொஞ்சம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரீஜனல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் அதோட ரியல் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். தமிழ் டப்டு வந்து இன்னும் யார் வாங்குறாங்கன்னு இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. தமிழ் டப்டு வந்து அமேசான் பிரைம் தான் சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும். ஹாட் ஸ்டார் ஃபஸ்ட்டு பேசினாங்களாமா, ஹாட் ஸ்டார் வந்து கடைசி செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அமேசான் பிரைம் ஒரு நல்ல அமௌண்ட் கொடுக்காங்க, அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. நீங்கள் வந்து ஒரு சப்டைட்டிலோட பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஓடிடிக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மந்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க, ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வந்து மூவி ரிலேட்டடான எந்த ஒரு வீடியோ வேணுனாலும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் தென், டாட்டா, பாய் பாய்.